ஏகரர்களுக்கு வணக்கம். ராகு எந்தெந்த ராசிகளிலே இருந்தால் யோகம் தரக்கூடிய அமைப்பு என்று அதிகால ஜோதிட சுபடி நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை தொகுத்து இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். ராகு அசுப கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மிகப்பெரிய சாமர்த்திய காரக கிரகம். ராகு ஜாதகத்திலே பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய சாதுர்த்தியம் சாமர்த்தியம் உடையவனாக விளங்குவான். அதன் மூலம் செல்வமும் திரட்டுவான் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ராகு குறுக்கு வழியிலே சம்பாத்தியம் தரும் கிரகம். பிறர்கள் அறியாத வழி வகையிலே செல்வம் வழங்கும் கிரகம் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ராகுவை பொறுத்தவரையிலே எந்தெந்த ராசிகளிலே அவர் இருந்தால் சிறந்த பலன்களை தருவார் என்பதிலே அதிகால ஜோதிட ஜாதக அலங்காரம் என்ற ஜோதிட நூலிலே ஐந்து ராசிகள் அந்த நூல் சொல்லுகிறது. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த ஐந்து ராசிகளிலே ராகு ஜாதகத்தில் பலப்பட்டு இருந்தால் ராஜயோகம் தரும் என்று அந்த நூல் சொல்கிறது. ஆமேஷம், எருது, சுறா, நண்டு, கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடைதெனில் துயிலும் ராஜயோகம் என்று அந்த நூல் தனது பாடலிலே சொல்லியிருக்கிறது. அடுத்து லக்கினமாக அமைந்தால் ராகு எந்தெந்த லக்கினங்களுக்கு யோக பலன்களை தருவார். லக்கினத்திலே ராகு இருப்பது ஏழாம் இடத்திலே கேது அமரும் நிலை. ஏழிலே கேது இருந்தால் பெரும்பாலும் கலத்திர தோஷம் திருமணம் தோஷம் தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட ராகு எந்தெந்த லக்கினங்களிலே இருந்தால் அது சிறந்த யோக பலன்களை தரும் என்று யவனகாவியம் என்ற ஆதிகால சுவடி நூல் ஒரு பாடலிலே சொல்லுகிறது. மேன நன்றிற் பிறந்தவர் தங்கட்கு மானின் மங்கையின் வந்திடு மைந்தருக்கு காண ராகு சிகிதிசை ஆகுங்கால் ஆன சோபன செல்வம் உண்டாகுமே என்று யவனகாவியம் ஒரு பாடலிலே சொல்லுகிறது. அது சொல்லக்கூடிய ராசிகள் மேனம், கடகம், கன்னி, தனுசு. குருவினுடைய இரண்டு வீடுகள் தனுசு மேனம் லக்கினமாக அமைந்து ராகு இருந்தாலும் சந்திரனுடைய கடகராசி லக்கினமாக இருந்து அதிலே ராகு இருந்தாலும் கன்னி ராசி லக்கினமாக அமைந்து அதிலே ராகு இருந்தாலும் உயர்தரமான சுப பலன்களை ராகுனுடைய தசாகாலத்திலே கொடுத்து அனைத்து செல்வங்களையும் அந்த ஜாதகனுக்கு வழங்கும் என்று ஜோதிட மூல நூல்களிலே அந்த யவனகாவியம் நூல் பாடலிலே சொல்லியிருக்கிறது. இது தவிர அனைத்து ஜோதிட மூல நூல்களும் ராகு கேதுகளை பொறுத்தவரையிலே 3, 6, 11 ஆகிய இடங்களிலே ஸ்தான பலன்கள் பெற்றால் அவர்கள் உயர்தரமான பலனை தருவார்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு தெரியும். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம். வீரியம் என்பது உடல் உறுப்பிலே ஒரு குறையில்லாத நிலையை தருவது. வீரிய சக்தி என்பது ஆண்மை சக்தி. ஆக கேது இருந்தால் அது கிடைப்பதற்கு அரிது. ராகு அதிலே தீவிரமான கிரகம். எனவே ஆண்மை சக்தி ஆன்ம சக்தியை தருவார். ஆண் பலம் நிறைந்த ஜாதகராக வீரிய பலம் நிறைந்த ஜாதகராக திகழ்வார். அதன் மூலம் நல்ல இல்வாழ்க்கை சுகத்தையும் ஜாதகர் அடைய முடியும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடம் என்பது அசுப பலன்களை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடத்திற்கு பெயரே சத்ரு ரண ரோக ஸ்தானம். சத்ரு என்றால் எதிரிகள்,
போட்டியாளர்கள் தொழில் போட்டியாளர்கள் நமது முன்னேற்றத்தை விரும்பாமல் பல்வேறு இடையூறுகளை செய்பவர்கள் பொறாமைப்படுபவர்கள் இவர்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ரண ரோகம் என்பது நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய நோய் நொடி. ஆக இவ்விதமான கடன்படுவது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆறாம் இடத்திலே ராகு இருந்தால் பலமான ஒரு யோக அமைப்பை ஜாதகருக்கு தருவார். எதிரிகளை ஜாதகன் பந்தாடுவான் என்று கூட சில சுவடிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆறிலே ராகு அமையப்பெற்ற ஜாதகர்கள் எல்லாம் தைரியசாலிகளாக வீரசாலிகளாக எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடியவர்களாக நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை சீரான உடல்நிலையை பெற்றவர்களாக சுறுசுறுப்பாக இயங்கி ஆற்றல் சக்தி மிகுந்தவர்களாக விளங்குவார்கள் என்று ஜோதிட மூல நூல்களிலே ராகுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் முழுக்க முழுக்க பண வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். ஆக பதினோராம் இடத்திலே ராகு இருந்தால் நிறைய சொத்துக்களுக்கு அதிபதியாக அந்த ஜாதகன் திகழ்வான். அடுத்து ஜாதகன் நல்ல பெயரும் புகழும் பெறுவான். நீடித்த ஆயுளை உடையவனாக இருப்பான். நல்ல குழந்தை பேர்களை சந்தான பாக்கியத்தை என்ற ஜாதகன் பெறுவான். இவரெல்லாம் பதினோராம் இடத்திலே ராகு இருந்தால் உயர்தரமான பணக்காரனாக அந்த ஜாதகன் விளங்க முடியும் என்றெல்லாம் கூட பல்வேறு சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 3, 6, 11 லக்கினத்திலே இருந்து ராகு இருக்கக்கூடிய ராசிகள் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லப்படுவதால் இந்த உபஜயஸ்தானங்களிலே ராகு இருந்தால் ஜாதகன் வெற்றியை பெறுவான். எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் கிடைக்கும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்போது நான் சொன்ன அந்த ஜாதக அலங்காரம் நூலிலும் அடுத்து யவனகாவியம் நூலிலும் சொன்ன இரண்டு பாடல்களை சொன்னேன். அந்த பாடல்கள் சொல்லக்கூடிய இந்த 5 ராசிகள் அடுத்து லக்கினமாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த 4 ராசிகளிலே கடகமும் கன்னியும் வந்துவிட்டது. அது தவிர அந்த யவனகாவியம் தனுசையும் மீனத்தையும் லக்கினமாக வந்தால் சொல்லி இருக்கிறது. ஆக 7 ராசிகள் ஜோதிட சாஸ்திரத்திலே ராகு இருந்தால் யோக பலன்களை நல்ல தரக்கூடிய அமைப்பு என்று 2 மூல நூல்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையிலே உங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். அது மேஷமாக இருந்தாலும் ரிஷபமாக இருந்தாலும் கடகமாக இருந்தாலும் கன்னியாக இருந்தாலும் தனுசு மீனமாக இருந்தாலும் ஜாதகன் யோக பலன்களை உறுதியாக பெறுவான் என்பது இந்த நூல்களினுடைய கருத்தாக அமைகிறது. இதே ராசிகள் நான் சொன்னது போல ஜாதகத்திலே லக்கினத்திற்கு 3, 6, 11 ஆகிய ஸ்தான பலன்களையும் பெறும் பட்சத்திலே ஜாதகன் உன்னதமான உயர்தரமான சுப பலன்களை நிச்சயம் பெற்றே தீருவான். அதிலே சந்தேகத்துக்கே இடமில்லை என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.